யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம். திரு விவிலியம், ஹோலி பைபிள், உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள்தான். உலக அளவில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் திருவிவிலியம்தான். அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. திருவிவிலியம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. கடவுள் மனிதன் மேல் கொண்டிருந்த பேரன்பு, இரக்கம், பரிவு, வழிநடத்துதல், வாழ்க்கை துணையாக இருத்தல் என கடவுளும் மக்களும் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை விளக்கும் புனித புத்தகம்தான் பைபிள். இது போன்ற பைபிள் சார்ந்த இறைவார்த்தை பதிவுகளை நீங்களும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா? கவலையை விடுங்க. திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம். கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம். விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம டிடி கிரியேஷன் பைபிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அதிக நேரம் மொபைலில் தாங்க நேரத்தை செலவிடுறோம். அதில் கொஞ்ச நேரமாவது கடவுளை தேடுவோம். வாழ்க்கை ரொம்ப குறுகியதுங்க. பிறப்பை நாம் முடிவு செய்யலை, இறப்பையும் நாம் முடிவு செய்ய போகிறதும் இல்லை. வாழும் நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க இறைவன் வகுத்த வழியில் நடப்போம். இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் 83. இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். இந்த திருப்பாடலும் கடவுளுக்கும் கடவுளின் வழியில் வாழும் மக்களுக்கும் எதிராக வாழும் தீயவர்களை தண்டிக்குமாறு ஆண்டவரிடம் முறையிடுவதை காணலாம். நாமும் நமக்கு எதிராக இருப்பவர்களுக்காக எவ்வாறு கடவுளிடம் முறையிடுவது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வாங்க இந்த திருப்பாடலுக்குள் பக்தியோடு செல்வோம். திருப்பாடல் 83. இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். கடவுளே, மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும். இறைவனே, அமைதியாய் இராதேயும். ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள், உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள், உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள், உம் பாதுகாப்பில் உள்ளோர்க்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம், இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள், உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மயேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும்
தீர்வாழ் மக்களே அவர்கள். அவர்களோடு அசீரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வலக்கையாயிருந்தனர். மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சீசராவுக்கும் யாபினுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும். அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள். ஓரேபுக்கும் செயேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தருளும். செபாகுக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும். ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். என் கடவுளே, சூறாவளியின் புழுதியென காற்றில் பதரென அவர்களை ஆக்கியருளும். நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கணல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும். உமது புயலால் அவர்களை துரத்திவிடும். உமது சூறாவளியால் அவர்களை திகிலடையச் செய்யும். ஆண்டவரே, மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும். அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக. நாணமுற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை, உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆமேன். இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிக்கவும். மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாளர்தான். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்.